ஹலோ எவ்ரிபடி, தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு வர்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நீங்கள் தர சப்போர்ட்டு தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் போட ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், நான் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும், ஏதாவது நான் கிட்ட இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரம்ம முகூர்த்தங்க. அதிகாலை நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திருக்கிறனாலும் உள்ள பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம், நைட்டில் ஏன் படிக்கிற, காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு படி, நல்லா மனசில் பதியும்னு வீட்டில் சொல்லுவாங்க. அப்புறம் எந்த ஒரு நல்ல காரியம் விசேஷனாலும் பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சறது, கல்யாணம், அப்படி எதுனாலும் சரி அதிகாலை நேரம் தான் செய்வாங்க அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் தாங்க கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு. பட் அந்த அதிகாலை நேரத்துக்கு அப்படி என்ன தான் பலன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் வீட்டில் சொல்லுவார், காலையில் 4 மணிக்கு எழுந்து பழகு, பிரம்ம முகூர்த்தம் டைமில் எழுந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு. எனக்கு அது கேட்கும்போது அப்படி கடுப்பாகும், எனது 4 மணிக்கா, நானா, அதெல்லாம் நோ சான்ஸ், அதெல்லாம் எனக்கு மிட் நைட் அப்படின்லாம் சொல்லி சண்டை போடுவேங்க. ஆனாலும் எழுந்திருக்கவே முடியல என்ன சொன்னாலும், காரணம் நல்லது எப்பவுமே ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா. அப்படி என்ன தான் 4 மணிக்கு எழுந்து பண்ணுறது அப்படின்லாம் சண்டை போடுவேன். பட் ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் ஒரு பேசிக் அக்குபஞ்சர் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணேன். அதில் நம்ம உடல் உள்ளுறுப்புகள் என்ன டைமுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு அவ்வளோ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேங்க. நம்ம மார்னிங் 3:30 to 5:30 சொல்கிறாங்க அந்த பிரம்ம முகூர்த்தம். பட் அக்யூரேட்டாக தெரில, அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி அந்த டைமுக்கு நம்ம கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு பழகிட்டா மார்னிங் எழுந்திருக்கும் போதே ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அந்த மனநிலை நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். எழுந்திருக்கும் போதே ஒரே பரபரப்பு இல்லாமல் அந்த அமைதி நமக்கு நாள் ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்தது, நான் அந்த கிளாஸில் சொல்லி கொடுத்த மாதிரி நம்மளுடைய வயிற்று பகுதி அந்த நேரத்தில் தான் வேலை செய்யும். அப்போ நம்ம எழுந்திருக்கும் போது நம்ம வயிறு ஈஸியாக க்ளீன் ஆகும். எப்போ வயிறு ஈஸியாக க்ளீன் ஆகுதோ அப்போ நமக்கு மைண்டும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் இல்லையா. அப்போ அதுவும் நம்மளை ரிலாக்ஸ் அண்ட் காமாக வச்சுக்கோங்க, மைண்டு ஃப்ரீயாக வைக்கும். அடுத்தது, அந்த டைமுக்கு நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் விரும்பும் போது அந்த பிரபஞ்சம் ஈஸியாக அதை அட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஆனால் அந்நேரத்துக்கு எழுந்து தயவு செய்து ஐயோ அது அப்படியாச்சு, அன்னைக்கு இப்படியாச்சுன்னு நெகட்டிவான எந்த ஒரு விஷயத்தையும் மைண்டுக்கு கொண்டு தயவு செய்து போகாதீங்க. ரொம்ப காமாக இருக்கிறனால நமக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது, நம்மக்கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆற்றல் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அமைதி நம்மளை யோசிக்க வைக்கும். இதெல்லாம் பகல் பரபரப்பான சூழ்நிலையில் சாத்தியம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சதா நம்புங்க, இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதுக்கு நீ ஏடாகூடமாக கேட்கக்கூடாதுங்க, பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க. லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரம் எழுந்திருக்கிற பழக்கம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. 48 நாள் தொடர்ந்து அந்த டைமில் எழுந்தால் நீங்கள் விரும்புகிறது கேட்டால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லப்படுது. அதுக்குன்னு 4 மணிக்கு எழுந்து மொபைல் பார்க்கறது, சாங்ஸ் கேட்குறதுன்னு இல்லாமல் உங்கள் மனசில் உள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதை அப்படியே காம் டவுன் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் நிறுத்தி மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது எது அதுக்கு தேவையோ அதை பிரபஞ்சத்திட்ட கேளுங்க, கண்டிப்பாக அது கொடுக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு அந்த டே வேலைகள் சீக்கிரமாக முடிஞ்சு நாள் நிறைய டைம் கிடைக்கும். அதை ஆக்கப்பூர்வமாக நிறைய செலவு பண்ண முடியும் அந்த டைமை. லாஸ்ட் ரொம்ப முக்கியம், 4 மணிக்கு எழுந்துட்டு ஒரு 6-7 மணிக்கு ஒரு 1/2 hour படுத்து எழுந்துக்கலாம், தூங்கிக்கலாம் அப்படின்னு தயவு செய்து பண்ணாதீங்க. அப்போ அந்த 4 மணிக்கு எழுந்த பலன் கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக போயிடும். இதெல்லாம் தாங்க நான் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ். நீங்கள் 48 நாள் தொடர்ந்து எழுந்து பழகிட்டீங்கன்னா 49வது நாள் கண்டிப்பாக அந்த தன்னால் எழுந்து பழகிடுவீங்க, உங்கள் லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.